Hi friends, welcome to Red Rose Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நான் 250 கிராம் சைனீஸ் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் ஒரு பேனில் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சைனீஸ் நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். உடையாமல் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நீ கொஞ்சம் அகலமான பேன் எடுத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. நமக்கு வந்து 80% மட்டும்தான் வேகணும். நீங்கள் வாங்குகிற அந்த பேக்கெட் பின்னாடியே வந்து போட்டிருக்கோம் எவ்வளோ நேரம் வேகணும்னு, அதை பார்த்துக்கோங்க. ஆனால் 80% மட்டும் வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் இது போல் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் வந்து அதாவது எடுத்து பிரிஞ்சு வரணும். அதே மாதிரி கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இப்போ வந்து நான் வடிகட்டிட்டேன். இது கூட பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன் டைம் கலந்து விட்டுக்கோங்க. அதே சூடோடே இருந்துச்சுன்னா அந்த சூடுலே வந்து வெந்து குழஞ்சிற மாதிரி ஆகிடும். அதனால தான் அப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 4 முட்டை ஆட் பண்ணிடலாம். முட்டை வந்து போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா கலந்துக்கிட்டேன். முட்டை வந்து 90% மட்டும் இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன வெங்காயம், அதாவது ஸ்மால் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் டைம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூட துருவின கேபேஜ், அப்புறம் கட் பண்ண கேரட், பீன்ஸ், அப்புறம் கொடமிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய்கறிலாம் வந்து முழுசாக வெந்துடக்கூடாது, பாதையில் வெந்தால் போதும். இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூட தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு திரும்பியும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். சோயா சாஸ் அதிகமாக போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் முட்டை ஃபஸ்ட்டே சேர்க்கலாம்னு சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா இப்போ கூட நம்ம வேறு 1 லட்சம் கிண்டி சேர்த்துக்கலாம். இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், பட் மசாலா கூட சேர்ந்து அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த நூடுல்ஸ் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.